ஆமாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல், அதாவது ஒரு சில மக்களுக்கு ஒன்றும் அடிப்படையான புரிதலே இல்லை. அதை என்ன சொல்கிறாங்க, இது என்ன எலெக்ஷனு, உள்ளாட்சி எலெக்ஷனா, எம்எல்ஏ எலெக்ஷனா, எம்பி எலெக்ஷனா அப்படின்றாங்க. ஆமாம், எம்பி எலெக்ஷனு. அதாவது தேர்தல் நடக்கிறது 2 நாள் முன்னாடி வரைக்குமே வந்து மக்களுக்கு இது என்ன எலெக்ஷன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுங்கிறது கம்மியாக இருக்குது. ஓட்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா சொல்லி மக்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து அப்படிங்கிறது நிலவுதே தவிர, மித்தபடி வந்து போன 5 வருஷம் நம்ம இப்படி இருந்தோம், இந்த 5 வருஷம் இப்போ இப்படி இருக்குது, கடந்த ஒரு இத்தனை வருஷத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மக்கள் வந்து சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த செலவு காசு வந்துச்சா போதும், இன்றைக்கி வேலை செய்கிறோமா இந்த காசு வந்துச்சா போதும்னு நினைக்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை ஒரு புரிதல் அப்படிங்கிறதே மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து மக்கள் மேலே தப்பு இல்லை. மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தகவலுமே கூகுளில் போய் பார்த்தோம்னா எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? ஆனாலுமே நம்ம யாரும் எதையும் தேடுறதில்ல. யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஒரு எண்ணில் அடங்கா ஒரு கணக்கில் அடங்கா தகவல் பெட்டகமாக இருக்குது, ஓகேங்களா? விக்கிபீடியா மாதிரி விக்கிபீடியாவில் கூட எழுத்தாக ஒரு இதில் அனைத்துமே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் தூங்கி எந்திரிச்சதும் உள்ளாடி போனோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம போட்டோன்னே எதனா ஒரு பாட்டு போட்டு கேட்போம், இல்லையா எதனா ஒரு காமெடி போட்டு பார்ப்போம், இல்லையா ஏதோ வந்து ஒரு பிடிச்சி ஒரு சண்டை கட்சி போட்டு பார்ப்போம். வாட் த யூஸ், அதாவது நம்ம விருப்பத்துக்கோசரம் நம்ம போட்டு கேட்கறது வேற. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, விருப்பத்துக்கோசரம் தான் போட்டு பார்க்குறாங்க ஒழிஞ்சி ஒரு அடிப்படையான ஒரு தகவலை சேகரிக்கலாம்னு சொல்லி யாரும் போட்டு போட்டு பார்க்கறதில்ல. இன்னும் அங்கே பழைய விவேக் அவர் தமாஸ் வர மாதிரி இன்னும் 200 பெரியார் வந்தாலும் மக்கள்லாம் மாற்ற முடியாது, ஓகேங்களா? இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும்